கட்டுப்பாட்டில் தமிழக அரசின் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இதன் கட்டுப்பாட்டில் சுமார் 70க்கும் மேற்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி கணிதம் 3வது செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் 2021 வந்த வினாத்தாளை அப்படியே காப்பியடித்து ஆண்டை மட்டும் மாற்றி 2023 என மாணவர்களுக்கு வினாத்தாளை வழங்கியுள்ளனர். இது மாணவர்கள் பேராசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆம்பூர் தனியார் கல்லூரியில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் மறுதேர்வு எழுத வேண்டுமென உத்தரவிட்டு கட்டாயப்படுத்தி தேர்வு எழுத வைத்ததாகவும் கட்டணங்களை உயர்த்தி கொள்ளையடித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இதில் உடனடியாக அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களும் பேராசிரியர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எழுதாத கேள்விக்கும் மதிப்பெண் கொடுத்து விடுவோம், அதில் மாணவர்களுக்கு என்ன கவலை என்று தேர்வு எழுதாத வினைத்தால் விடையளிக்காதவர்களுக்கு மார்க் போடுவோம் என்கிறார். இது இன்றைக்கு மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக தேர்வு எழுதியவர்களுக்கு தோற்று போனார்கள் என்றும் தேர்வு எழுதியாதவர்களுக்கு மதிப்பெண் பெட்டியில் கொடுப்பதும் 100 மதிப்பெண்ணுக்கு 120 மதிப்பெண் போடுவதும் இந்த பல்கலைக்கழகத்தின் வாடிக்கையாக இருக்கிறது. விக்கிரவாண்டி வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவர் உடல்நிலை சரியில்லாமல் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்நிலையில் இவரது சடலத்தை அப்பகுதியில் உள்ள கல்லறையில் புதைக்க கத்தோலிக்க சபையினர் எதிர்ப்பு தெரிவித்து கல்லறையில் வேறு சபையைச் சேர்ந்தவர்களை இங்கு அடக்கம் செய்யக்கூடாது என தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பொன்னுசாமியின் சடலத்தை அந்த கல்லறையில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறி ஒன்று திரண்டனர். இதுகுறித்த தகவல் அறிந்த விக்கிரவாண்டி தாசில்தார் யுவராஜ், சப் இன்ஸ்பெக்டர் மருது உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட இடம் சமாதி என வருவாய்த்துறை பதிவேடுகளில் உள்ளதாகவும் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மட்டும் சொந்தமல்ல என கூறி கல்லறையை திறக்க வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மீன்கள் விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குளிர்சாதன பெட்டிகளில் பல நாட்கள் வைத்து மீன்களை விற்பனை செய்வதாகவும் ரசாயனம் தடவப்பட்ட மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது. இதனையடுத்து தேனி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஜனகர் ஜோதிநாதன் தலைமையிலான அதிகாரிகள் ஆண்டிப்பட்டி, வருசநாடு, கடமலை குண்டு பகுதிகளில் செயல்படும் 30க்கும் மேற்பட்ட மீன் விற்பனை கடைகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்த வியாபாரிகளுக்கு தலா ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் கெட்டுப்போன மீன்களை விற்பனை செய்தால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் வியாபாரிகளை எச்சரித்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது கோவிலில் வாகன நிறுத்தும் இடத்திற்கு கார்களை அனுமதிக்க கோவில் நிர்வாகம் சார்பில் பச்சை நிற அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. அதில் கோவில் இணை ஆணையர், அறங்காவலர் குழு தலைவர், திருச்செந்தூர் டிஎஸ்பி கையொப்பம் இருந்துள்ளது. ஆனால் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திமுகவினருக்கு அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனின் உதவியாளர் கிருபாகரன் கொடுத்த கார் பாஸில் டிஎஸ்பி வசந்தராஜ் கையொப்பம் இல்லாததால் போலீசார் போலியானது என கார்களை அனுமதிக்கவில்லை. இதனால் முக்கிய பிரமுகர்கள், திமுகவினர், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆதரவாளர்கள் ஏமாற்றமடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.